சகோதர சகோதரிகளே, மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே, அனைத்து கட்சி தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பாகவும் எங்களது பொதுச் செயலாளர் நபிமுன் அன்சாரி அவர்களின் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இந்த தமிழ் புலி கட்சிகள் வானத்தில், நீல வானத்தில் ஒளிரும் நட்சத்திரங்கள் போல இன்னைக்கு பவனி வந்ததை எல்லாரும் பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு எழுச்சி, மிகப்பெரிய அந்த அவருடைய தலைவரை கொண்டு வரும் போத மிகப்பெரிய எழுச்சி முறையில் நம்ம கொண்டாந்து இங்கே மண்டபத்தில் சேர்த்தாங்க. அப்போ அந்த எழுச்சி உரை இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் ஓங்கி நிறுவப்பட்டதுன்றது இதன் வாயிலாக தெரியப்பட்டது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, என்னுடைய பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில், அதாவது அஇஅதிமுக உடைய கட்ட சட்டமன்ற கூட்டத்தொடரில் பல விஷயங்கள் அவர் பேசும்போத முருகன் சாந்தன் பேரறிவாளன் அவர்கள் விடுதலை பற்றி இன்னைக்கு வரையும் பேசியிருக்காரு, சட்டசபையிலையும் பேசியிருக்காரு. முருகன் சாந்தன் பேரறிவாளனுக்கு பரவலுக்கு அதிகமாக வாங்கி கொடுத்தது சட்டசபையில் பேசி தமிமுன் அன்சாரி அவர்கள் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர். இன்னும் கூட நாங்கள் சட்டசபைக்கு இன்னும் போக முடியலை இந்த வட்டம். அப்போ எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இந்த வட்டம் நின்றுக்கிட்டோம். ஆனால் வரக்கூடிய ஜனவரி 8 கோயம்புத்தூரில் மிகப்பெரிய சிறைச்சாலை முற்றுகை ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா, முருகன் சாந்தன் பேரறிவாளன் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளை விடுதலை பண்ண வேண்டும், சாதி மத பேதம் இல்லாமல் விடுதலை செய்ய வேண்டும்னு மிகப்பெரிய ஒரு 20,000 பேர் சென்று சாலை முற்று சிறைச்சாலை முற்றுகை ஆர்ப்பாட்டம் செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, நமது நாகை திருவள்ளுவன் அவர்கள் புலிகள் கட்சியின் தலைவர், அவரும் இந்த சிறைச்சாலை முற்றுகையில் வந்து எங்களோட கலந்துக்கிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். இது தமிமுன் அன்சாரியுடைய குரலாகவும் இருக்கட்டும், எங்களுடைய மாவட்ட மனிதநேய ஜனநாயக கட்சி குரலாகவும் இருக்கட்டும். மனிதநேய ஜனநாயக கட்சியும் நம்மளோட தமிழ் புலிகள் கட்சியும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சுழண்டு பாஞ்சு வேலை செஞ்சோம். அப்போ தான் எனக்கு வந்து இந்த மாவட்ட நிர்வாகிகள்னால் எனக்கு தெரியும். எங்களோடு சேர்ந்து சுழண்டு பணியாற்றினாங்க. நம்ம சுழண்டு பணியாற்றுறது மிகப்பெரிய வெற்றியை நம்ம கொடுத்தோம். நம்மளுடைய கூட்டணி கட்சியான திமுகவுக்கு நம்ம பெரிய மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தோம். ஆனால் வெற்றியை கொடுத்தது மட்டும் இல்லாமல், அக்கா ஒன்று சொன்னாங்க, இந்த டாஸ்மாக் மட்டும் ஒன்றுமே செய்ய முடியலைன்னு அக்கா சொன்னாங்க. அது உண்மைதான். ஆனால் அந்த அக்கா ஒன்று சொன்னாங்க, ஆண்களுக்கு நிகராக வந்து புலிகளாக இருக்கணும் பெண்கள் அப்படின்னு. இந்த ஆண்களை பெற்றது நீங்கள் தானம்மா, நீங்கள் இதெல்லாம் இந்த புலிகள் பெற்றிருக்க முடியுமா? நீங்கள் தாய் புலிகள், நாங்கள் பிள்ளை புலிகள். அவ்வளோதான், உங்களுக்கு நாங்கள் எப்பயுமே சிறு புலிகள் தான். ஆனால் தாய் புலிகளுடைய சீறி பாய்வது உங்களுக்கு தெரியாது, பொறுமையாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் சீறி பாயும் அந்த தாய் புலி. தன்னுடைய மகனுக்கு ஏதேனும் குறைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த தாயினால் இன்றைக்கு பொறுக்க முடியாது. அந்த வீர தாய் இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பல பேச்சுக்களை இன்னைக்கு அறிவிகளாக ஓடிருக்கு இந்த கருத்தரங்கள் மூலியமாக. இந்த எவ்வளவோ பேசி ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பெரியாருடைய கொள்கைகள், அந்த அண்ணன் அம்பேத்கருடைய கொள்கைகள், டாக்டர் மேலகு பிரபாகரன் அவர்களுடைய, அதாவது எல்லாருமே நம்ம மிகப்பெரிய இந்த கருத்தரங்கு வாயிலாக நம்ம அறிவிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு திருவள்ளுவன் அவர்களுக்கும், இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள், தமிழ் புலிகள் கட்சியின் பொறுப்பாளர் அனைவருக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.